அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. இந்த வீடியோ பதிவில் நம்ம முக்கியமாக எதை நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அறிவியல் கலைக்கல்லூரிகளில் 4000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அதற்கான ஒரு அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய TRB-ல இன்றைக்கி March 14 இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4000 போஸ்ட் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு போடப்பட்டிருக்கு. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறதுல 4000 போஸ்ட். ஸோ இதற்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது வந்து என்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தான் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 4000 போஸ்ட் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 4000 போஸ்ட் அப்படிங்கிறதுனோட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட பே ஸ்கேல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 57,700 ரூபா அப்படிங்கிறது. ஸோ லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 அப்படிங்கிறது தெரியும். ஸோ 57,700 அப்படிங்கிறது 182,400 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இருந்த ஒரு பேக்லாக் வேகன்சிஸ் அப்படிங்கிறது அது ஒரு 72 இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ட்ஃபால் அப்படிங்கிறது ஒரு 4 இருக்குது. ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பிரசிடென்சி காலேஜில் ஒரு 3 இருக்குது. தென் கரண்ட் வேகன்சிஸ் டோட்டலாக 3921 போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் அப்படிங்கிறது நமக்கு 4000 போஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கால் ஃபார் ஆகிருக்கு. சரி, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்றைக்கு கால்ஃபர் ஆயிருக்குன்னா இன்றைக்கி தான், 14ஆம் தேதி, March 14ஆம் தேதி இன்றைக்கி கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து 29ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 29ஆம் தேதி இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கு டென்டேட்டிவாக என்றைக்கு சார் எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி August 4 8/8/2024 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 4000 போஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ எவ்வளோ போஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 42 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு 65 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது காமிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல மொத்தமாக 65 டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது காமிச்சிருக்கிறாங்க. 3921 போஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் வேகன்சிஸே இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ட்ஃபால் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாம் சேர்த்து அப்படிங்கிறது வந்து நமக்கு 4000 போஸ்ட் அப்படிங்கிறது கால் ஃபார் ஆகிருக்கு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுல வந்து அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணப்படுது. அதே மாதிரி ஹரிஜாண்டல் ரிசர்வேஷன் ஃபார் விமன், எப்பவும் போல் நமக்கு போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் கவனிக்கப்படும். அதுவும் அதே மாதிரி PSDM அப்படிங்கிறது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறாங்களோ, அதுவும் கல்லூரியில் அந்த மாஸ்டர் டிகிரியில் படிச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. PSDM நமக்கு எப்பவும் போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடியது தான். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து 57 வருஷம் வரைக்கும் நம்ம இருக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 57 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ முதல் முறையாக இதுக்கு எக்ஸாம் வச்சு எடுக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது யார் சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் 55% அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நெட் ஸ்லெட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிஹெச்டி படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எம்ஃபில் படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதுலேயும் கொஞ்சம் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல யார் யார் முன்னாடி பிஹெச்டி அப்படிங்கிறது முடிச்சிருக்கிறாங்க, ஸோ எந்தெந்த கேட்டகரிஸ் அது டீட்டெயிலில் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது எதை சார் முக்கியமாக கவனிச்சுக்கிறோம், அப்ளை பண்ணும்போது 10th அப்படிங்கிறது கவனமாக பார்க்கணும், 12th அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் டிகிரியில் நம்ம கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். யூஜி டிகிரி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். தென் வந்து PG அப்படிங்கிறது டிகிரி வச்சுருக்கிறோமா, PG பார்க்கணும். PG டிகிரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், PG டிகிரி, அதுக்கப்புறம் எம்ஃபில் டிகிரி இருக்கான்னு பார்க்கணும். பிஎட் வச்சுருந்தா, ஸோ எதெல்லாம் அப்ளிகபிளோ அதை மட்டும் நம்ம முடிச்சிருந்தோம், எதாவது அப்ளிகபிளாக இருக்கோ அதை அப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது 4000 போஸ்ட்டு. ஸோ எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற போது, அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான் ரொம்ப கவனிங்க. இந்த இதை ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் ஒரு 200 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் ஒரு 200 மார்க்குக்கு அப்படி கேட்குறாங்க. அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க பாருங்கள். பேப்பர் 1 அப்படிங்கிறதுலையே 3 hours அப்படிங்கிறது வந்து, இது காலையில் நடைபெறக்கூடிய எக்ஸாம்,
காலையில் 4 நோன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 200 மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதில் 3 ஹார்ஸ் அப்படிங்கிறது 4 நோன், அது வந்து 100 மார்க் அப்படிங்கிறது. அப்போ அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க பாருங்க. செக்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து மொத்தம் 50 அந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகள், 50 மார்க் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு தான். 50 கேள்விகள் கேட்பாங்க, 50 மார்க்குக்கு கேட்பாங்க அப்படிங்கிறது. அதுலேயும் குறிப்பாக 25 கொஷின் வந்து தமிழ்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 25 கொஷின் அப்படிங்கிறது வந்து ஜிகே, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கரண்ட் ரிலேட்டடாக, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஜிகே. அப்போ மொத்தமாகவே 50 கேள்வி செக்ஷன் ஏல வருது. அந்த 50 கேள்விகள் அப்படிங்கிறதுலேருந்து 50 மார்க் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் 1 அப்படிங்கிற 100 கேள்விகள் அப்படிங்கிறதுல 50 கேள்விகள் அப்படிங்கிறது வந்து முதல் 25 கேள்வி அப்படிங்கிறது தமிழ், அடுத்த 25 கேள்வி வந்து ஜிகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து அப்படில் செக்ஷன் பி வந்து 50 கொடுக்குறாங்க பாருங்க. அதுவும் 2 ஹார்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். 2 ஹார்ஸ் அப்படிங்கிறது இதுவும் 4 நோன் தான். ஸோ அதில் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ்னால் நம்ம எழுதணும். அதில் மொத்தம் 8 கொஷின் கொடுப்பாங்க. அந்த 8 கொஷின்லேருந்து 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கேள்விக்கு அந்த மாதிரி 10 மார்க் அப்படிங்கிற போது 50 மார்க் நமக்கு டிஸ்கிரிப்டிவாக கிடச்சிடுதுங்க. இதுவும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப் ரெஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ், ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. அதிலிருந்து செக்ஷன் பியில் நமக்கு டிஸ்கிரிப்டிவாக ஒரு 8 கேள்வி கேட்டு அதில் 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கேள்விக்கு 10 மார்க்குங்கிற அடிப்படையில் 50 மார்க் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. பேப்பர் 1க்கு ஒட்டு மொத்தமாக 100, அதில் செக்ஷன் ஏக்கு 50, செக்ஷன் பிக்கு 50. செக்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே அப்ஜெக்டிவ் தான். அதில் தமிழ்லேருந்து 25 கொஷின், ஜிகேலேருந்து 25 கொஷின். செக்ஷன் பி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8 கொஷின் கேட்பாங்க, 5 கொஷின் எழுதணும். 5 கொஷினுக்கு ஈச் கொஷின் கேரிஸ் 10 மார்க்ஸ். அப்போ 50 மார்க் கிடச்சிடுது. இது வந்து பேப்பர் 1. அடுத்து அப்புறம் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 2. இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறதும் இது வந்து ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய எக்ஸாம், சேம் டே தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ அப்படின்னு பிரிச்சுடுறாங்க, செக்ஷன் பி அப்படின்னு பிரிச்சுடுறாங்க. செக்ஷன் ஏலேருந்து 50 கொஷின் கேட்குறாங்க, ஒவ்வொரு கொஷனுக்கும் 1 மார்க். ஸோ மொத்தமாக 50 மார்க் அப்படிங்கிறது செக்ஷன் ஏ வந்துடுது. இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், அதுவும் நம்ம ரெலவெண்ட் சப்ஜெக்ட் தான், ரெஸ்பெக்டிவ் நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்குறோமோ. இப்போ காமர்ஸ்னால் காமர்ஸ், தமிழ்னா தமிழ், ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி தான். இது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின், 50 கொஷின் 50 மார்க் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அடுத்தப்பில் செக்ஷன் பி அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது, இது 2 மணி நேரம். இது வந்து டிஸ்கிரிப்டிவ். அப்போ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது வந்து இதுலேயும் 8 கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 8 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸோ 5 கொஷின் எடுத்தால் போதும், அது வந்து 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 50, அப்போ டோட்டலாக 200 அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இது எழுத்து தேர்வு அப்படிங்கிறது 200. இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது வந்துடுது. அதுவும் நம்ம ரெலவெண்ட் சப்ஜெக்ட் தான், ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் தான். செக்ஷன் பிலையும் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்துடுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் வித் அடிக்யூர் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 அந்தமாக இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு. டோட்டலாக நமக்கு மதிப்பெண் பார்த்திங்கன்னா 230 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு படித்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது இந்த இன்டர்வியூக்கே அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த 30 மார்க் அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கண்டென்ட்டுக்கு ஒரு 9 மார்க்கு, டெலிவரி எப்படி டெலிவர் பண்ணுறவங்கிறதுக்கு 9 மார்க்கு, லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணுறவங்கிறதுக்கு 6 மார்க்கு, பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 மார்க்கு. டோட்டலாக 30 மார்க் அப்படிங்கிறது எவ்வாறு ஸோ அவங்க வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது. இப்போ டோட்டலாக 200 + 40 அப்படிங்கிறது. இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் வந்து கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறதுக்கு மேக்ஸிமம் 15 மார்க் கொடுக்குறாங்க. இந்த 15 மார்க் அப்படிங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் வித் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்ரூவ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம் இன் தி போஸ்ட் சாங்ஷன் பை தி கவர்மெண்ட், 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் அகடமிக் இயர். அப்படின்னா பார்த்துக்குங்க, ஒரு வருஷத்துக்கு 2 மார்க் அப்படிங்கிற அடிப்படையில், ஸோ 11 மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் 2 இயர், மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு 15 மார்க் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். வைபவ் வாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 15 அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வைபவ் வாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 15 மார்க் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. என்னென்ன அவங்க ரெலவெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எதெல்லாம் சிலபஸ் வருகிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அதே இங்கிலீஷ் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 674 போஸ்ட் இங்கிலீஷ் மாத்திரம் அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது தமிழ் அப்படிங்கிறது இருந்தது, தமிழுக்கும் அதிகமான போஸ்ட் இருந்தது. அப்புறம் நமக்கு வந்து இங்கிலீஷ் 674 சொன்னோம் இல்லையா, 674, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு 250, காமர்ஸ் வந்து பாருங்கள் அதிகபட்சமாக காமர்ஸும் இருக்குது 298 இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு 250 அப்படிங்கிறது இருக்குது.
அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி வந்து 271 இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 250, காமர்ஸ் வந்து ஒரு 298, இதெல்லாம் வந்து நல்லா ஹையஸ்ட் போஸ்ட்டாக இருக்குது. பாட்டனி கூட பாருங்கள் 118 இருக்குது பாட்டனி அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு 168 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 127 போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸுமே அதிகமாக இருக்குது பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் கிட்டத்தட்ட 325 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 232, இது எல்லாமே 3 digit அப்படிங்கிறதெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு வரப்பிரசாதம். ஸோ தமிழில் வந்து அதிகபட்சமாக 570 கொடுத்துருக்குறாங்க, நல்லதுங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்கிறது மொத்தம் 200 மார்க் அப்படிங்கிறது, இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து 30 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சான்ஸு, நல்லா படிக்கிறதுக்கும் நல்ல நமக்கு டைம் இருக்குது. ஸோ நல்ல டைம் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் தான் எக்ஸாம், ஹார்ட்லி இப்போ வந்து ஆரம்பித்தா கூட இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்குது. 5 மாதங்கள்ங்கிறது 180 நாட்கள் அப்படிங்கிறது. 180 நாட்கள்ங்கிற போது நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா சூப்பராக இதில் ரிசல்ட்டு பிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தென்றல் ஐஎஸ் அகாடமி அப்படிங்கிறது. அப்போது இப்போது இந்த 4000 போஸ்ட் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அப்படிங்கிறது விரும்புகிறார்களோ நிச்சயமாக தென்றல் ஐஎஸ் அகாடமி உங்களுக்கு ஹைஃபையாக வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயங்கரமான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடிக்கிறதுக்கு காலையில் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு பேட்ச் ஆகவும், அதே போல் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு பேட்ச் ஆகவும் நம்ம ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லைங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், ரெகுலரில் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ காலையில் நீங்கள் வந்து 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அது ஒரு பேட்சாக எடுத்துக்கலாம், அல்லது ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன் வந்து 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு பேட்சாக எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து நான் ஆன்லைனில் தான், நான் வந்து ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் அல்லது ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறேன், அல்லது நான் வந்து ஒரு மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி விமனாக இருக்கிறேன் அப்படின் மாதிரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் பேட்ச் எடுத்துக்கலாம். மார்னிங் 5 to 7 எடுத்துக்கலாம், ஆர் ஈவினிங் 7 to 9 எடுத்துக்கலாம். அப்சல்யூட் நம்ம அவங்கவுங்க சப்ஜெக்ட் ப்ளஸ் நம்ம சொல்லியிருக்கிற இந்த தமிழ், அதுக்கப்புறம் இந்த ஜிகே அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்து அப்சல்யூட் டைப்பில் எப்படி நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்குறது ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறது போத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் சப்போர்ட் பண்ணிடுவோம், இன்டர்வியூக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். நிச்சயமாக அந்த 4000 போஸ்ட்டில் நமக்கு ஒரு போஸ்ட் உறுதியாக இருக்கிறது. ஸோ மேலும் எதுவும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறத யூடியூப் சேனலில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி மாணவர்களிடத்தில் தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி. ஸோ கல்லூரியில் நான் பேராசிரியராக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நிச்சயமாக இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 5 பில்லர் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு. முதலாவது வந்து சிலபஸ், ரெண்டாவது வந்து ஸ்டடி மெட்டீரியல், மூன்றாவது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், நான்காவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தேர்வுகள் எழுதணும், 5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். இந்த 5 காரியங்களில் யார் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ரிசல்ட் அடிப்பாங்க. ஸோ நிச்சயமாக வருகிற நாட்களில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற நடைபெறக்கூடிய இந்த தேர்வில் 4000 போஸ்ட்டில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வெற்றி நிச்சயம், காட் பிளஸ் யூ.